வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோன்னா, பின்வாங்கிய வக்போர்டு. கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்பு வக்போர்டு சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்களை நான் பதிவிட்டிருந்தேன். அவர்கள் வந்து முறையாக வந்து நோட்டீஸ் கொடுக்கல, இஷ்டத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து பத்திரப்பதிவுகளை தடை செய்கிறாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லியிருந்தோம். எல்லா சொத்தையும் வக்போர்டுன்னு சொத்துற சொல்கிறாங்க. அவர்களுக்கு வக்போர்டுகளுக்காரங்களுக்கு பழைய சர்வே நம்பர் எது, புது சர்வே நம்பர் எது, கிராமம் மெர்ஜானது, சர்வே நம்பர் கிளப் ஆனது, எது பற்றியும் தகவல் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற சார்பதிவாளர்களுக்கு, 500-க்கும் மேற்பட்ட சார்பதிவாளர்களுக்கு டைரெக்டாக வக்போர்டு லெட்டர் அனுப்பிட்டாங்க. வக்போர்டு ஒரு சட்ட அதிகாரமுள்ள அமைப்பு, பதிவுத்துறையும் ஒரு சட்ட அதிகாரமுள்ள அமைப்பு. ஆனால் நேரடியாக ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்பிட்டாங்க. ரெஜிஸ்ட்ராருக்கு என்ன புரியும்? சட்ட அதிகாரம் இல்லாமல்னா பதிய மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் ரெஜிஸ்ட்ராருக்கு மேலே எதை பதியணும் எதை பதியக்கூடாது என்று வழிகாட்டுதலை கொடுப்பது யார்? பதிவுத்துறையில் இருக்கிற மாநில பதிவுத்துறை தலைவர் தான் கொடுக்குறாரு. அப்போ மாநில பதிவுத்துறை தலைவர் நோட்டீஸ் கொடுக்காம டைரெக்டாக வருது, நேரடியாக ரெஜிஸ்ட்ராருக்கு, வக்போர்டு நேரடியாக வராங்க. ஏன்னா பதிவுத்துறை நேரடியாக வக்போர்டு கண்ட்ரோலில் இருக்கிறது போலவே நேரடியாக வக்போர்டு தலைவர் நோட்டீஸ் கொடுத்துட்டார். அதில் நிலத்தை எடுக்க வேண்டும் என்ற வெறி தான் இருக்கிறதே தவிர, நிலம் மக்களுடைய எமோஷன், மக்கள் அதில் வாழ்கின்றார்கள், மக்களும் அதிர்வும் சம்பந்தப்பட்டது, மக்களுடைய உணர்ச்சியும் எண்ணமும் சம்பந்தப்பட்டது என்றெல்லாம் அவங்களுக்கு தெரியல. மசூதியில் போய் தொழும் பொழுது ஒரே மந்திரத்தை வானலாவிய கோபுரம் கட்டி ஒரு ஒலிபெருக்கி மூலமாக ஒரு அதிர்வை வெளிப்படுத்துகிறார்கள். அதிர்வோட பலன் அவர்களுக்கு தெரியும். அதாவது கடவுள் ஒருவரேன்ட்டு அவங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து தன்னுடைய தொழுகையின் போது ஒரு அதிர்வை, ஒரு அரபி சொல்லாலான மொழியிலான அதிர்வை அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதிர்வுக்கு மொழி கிடையாது. அதே போலதான் மக்களும் திடீரென்று இது வக்பு நிலம் காலி பண்ணு அப்படின்னு நோட்டீஸ் வந்துச்சுன்னா அந்த மக்களுக்கும் ஒரு தன்னுடைய ஃபீலிங்ஸ், அதிர்வு அதிகம். அந்த அதிர்வு நீங்கள் மசூதியில் தொழுகை நடத்தும் பொழுது செல்கின்ற அதிர்வை விட பலமான அதிர்வு, ஹை வைப்ரேஷன், ரைட்டுங்களா? அந்த அதிர்வு அதிகமான அதிர்வு. அப்போ மக்களுடைய அதிர்வை புரிந்து கொள்ளாத, அதனால தான் நான் அவர்களை விமர்சனம் செய்கிறேன். அவர்கள் வக்ஃபு போர்டு அல்ல, தஜ்ஜல் போர்டு அப்படின்ட்டு. அவர்கள் வக்ஃபு போர்டு அல்ல, அவர்கள் இஸ்லாத்து கொள்கைக்கு எதிரானவர்கள். வக்போர்டு முஸ்லீம் சொத்தை காப்பாற்றவில்லை, இஸ்லாத்து கொள்கைக்கு எதிராக இருக்கிறது. சொத்து அதிர்வு நல்லா இருந்தால் எல்லா சொத்தும் வந்துடும். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க சமத்துவத்தையும் சகோதரத்தையும் பேசும்போது இந்தியாவுக்குள்ளே வந்து இங்கே இருக்கிற கலாச்சாரத்தோடு சனாதன தர்மத்தோடு சென்று ஏற்றத்தாழ்வு ஏற்றுக்கொண்ட அக்பர், இங்கே இப்போ தீன் இல்லாகின்னு இஸ்லாத்துக்கு எதிராக உருவாக்குனது. அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி இஸ்லாத்துல இருக்கிற மக்கள் மாறிக்கிறாங்க. பணம் தான் குறிக்கோள், நிலம் தான் குறிக்கோள். ஏன்னா அக்பர் மாறியதற்கு காரணம் நில வருவாய், நிலத்தின் மீது வருவாய். இந்த அடிமை சமூகம் விவசாயம் செய்து பொருள் ஒரு கிராமத்திற்கு 400 பொற்காசுகள் கொடுக்குறாங்க, 400 பக்கோடா. அப்போ அவர் மாறுறாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த எண்ணம் வந்துடுது, கொள்கையாவது தீனாவது, கொள்கையாவது இஸ்லாத்தாவதுன்ட்டு. அப்போ அவர்கள் அதற்கேற்றது போல் நிலத்துக்கும் பணத்துக்கும் ஏற்ற மாதிரி தன்னுடைய மாற்றிக்கொள்கிறார்கள். அதே வேலையை தான் இப்போ வக்போர்டும் செய்கிறாங்க. முதல்ல வக்போர்டுக்கு நில உரிமை, நில நிர்வாகம், சர்வே எதுவுமே தெரில. முதல்ல அவங்க அந்த எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு வக்புக்கு நேரடியாக கட்டுப்பட்ட இடம், வக்பு உரிமை கோருகின்ற இடம் அப்படின்னு எதெல்லாம் நம்ம பார்த்து
பிரித்து அதற்கு அதற்கு சட்ட அதிகார அமைப்பு இருக்கிறது. சிலதுக்கு நீதிமன்றம் போனோம், சிலதுக்கு கோட்டாட்சியர்கிட்ட போனோம், சிலது நேரடியாக நீங்கள் பொசன் ஆக்கிரமிப்பு பண்ணி எடுக்கலாம். அப்படி அது ஒரு தொடர் ப்ராசஸ். ஆனால் திடீரென்று பசித்தவன் உள்ளே போனது சாப்பாட்டு கூட்டைகளை போய் விழுந்தது போல், அல்லது மதம் கொண்ட யானை பயிர் இருக்கின்ற இடத்துல ஓடினது போல, ஒரு இம்பேலன்ஸ்டு வக்ஃபு தலைவர், ஒரு சமநிலை இல்லாத வக்ஃபு தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சார்பதிவாளர்களுக்கு எல்லாருக்கும் பதிவை செய்ய தடை அப்படின்ட்டு போட்டார். இப்போது நிறைய விமர்சனங்கள், நிறைய மக்களின் உணர்ச்சிகளையும் அதிர்வுகளையும் புரியாத வக்ஃபு தலைவர் முன்னாள் எம்பி ஐயா, அவர் முன்னாள் எம்பி வர அவருக்கு தெரியல. அப்போது நான் அவர்களை இன்றும் அவர்களை தஜ்ஜல் போர்டு என்று தான் குற்றம் சாட்டுகிறேன். அப்போது அவர்கள் போட்டாங்கள்ல ஒரு அது திரும்பி இப்போ வாபஸ் வாங்கிட்டேன். அப்போ புரிஞ்சுக்கங்களேன், சட்ட அதிகாரத்தோடு நீங்கள் எது செய்தாலும், சட்ட அதிகாரத்தோடு நீங்கள் எதை செய்தாலும், வக்ஃபு போர்டு தஜ்ஜல் போர்டு தலைவர் அவர்களே, சட்ட அதிகாரத்தை அது மக்கள் அதிர்வுக்கு எதிராக இருக்குமானால் அது திரும்பிவிடும். இப்போது நீங்கள் மறுபடியும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கொடுத்த நோட்டீஸை தற்சமயம் சார்பு மாநில பதிவுத்துறை தலைவர் அதெல்லாம் இனி நோட்டீஸ் அனுப்பினா அப்போ சார்பதிவு அலுவலகத்துக்கு நான் தான் அனுப்பணும், நீங்கள் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாநில பதிவுத்துறை அலுவலர் வந்து ஆவணப்பதிவு தமிழ்நாடு வக்ஃபு போர்டு சொந்தமான சொத்துக்கள் குறித்து ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். அந்த சுற்றறிக்கையை நம்பர் 4/42/478 C1/2022 20/12/2022 டிசம்பர் மாதம் கடைசியில் அந்த சுற்றறிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாடு வக்ஃபு போர்டு கிட்ட தடையின்மை சான்று வாங்கி தான் 11500 ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 500 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாரும் மண்ணடிக்கு வரணும், தடையின்மை சான்றுக்கே உட்காந்து என்ஓசி கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், என்ஓசி விற்பனை செய்யலாம் என்று தஜ்ஜல் போர்டு நினைத்தது. ஆனால் நீ முதல்ல வந்து மாநில பதிவுத்துறை தலைவருக்கு கொடுப்பா, அதுவும் ஆராய்ந்து கொடுப்பா எது உண்மைன்னு சொல்லி மாநில பதிவுத்துறை சுற்றறிக்கையிட்டிருக்கிறது. அதற்கு முன்பு வந்து கவர்மெண்ட்டு அரசு செயலாளர் வக்ஃபு போர்டு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அறிக்கையும், ஒரு நீங்கள் வந்து முறையாக நிலங்களை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்கள், இப்போ என்ன நிலம்பரில் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் செய்து முறையாக நீங்கள் ஆய்வு ஆவணங்களை தயார் பண்ணுங்கள் அப்படின்னு வக்ஃபு போர்டுக்கும் வந்து தலைமை செயலகம் அறிவுறுத்தியிருக்கிறது. அப்போது நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான், மக்களின் அதிர்வுக்கு எதிராக இருக்கின்ற எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து கொஞ்ச நாள் அது இதே சேரிகாரமானது, இதே சதிகாரமானது, அது ரொம்ப தூரம் போகாது, அதில் தர்மம் இருக்காது, அதனால் அது தோற்றுறோம். அதனால் வக்ஃபு போர்டு தலைவரோட அறிக்கை பின்னாடி வந்திருக்கு. இது வந்து ஒரு எப்படி சொல்வது, மக்களுக்கு இடையூறு கொடுக்கின்ற, சாமானியனுக்கு இடையூறு கொடுக்கின்ற, அவர் எவ்வளோ பெரிய அதிகார மையத்தின் தலைவராக இருந்தாலும் அது பின்னாடி போயிடும் அப்படின்றது தான் இந்த சுற்றறிக்கை. இந்த மாநில பதிவுத்துறை தலைவர் வக்ஃபு போர்டு சம்பந்தமான இந்த சுற்றறிக்கை போட்டதற்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சருக்கு, அப்புறம் இது சம்பந்தமாக பணியாற்றிய தலைமை செயலாளருக்கு என்ற அனைவருக்குமே வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, இனியாவது தஜ்ஜல் போர்டு இனியாவது வக்ஃபு போர்டாக மாறுவதற்காக மக்களின் அதிர்வை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய நிலங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வக்ஃபு போர்டின் ஒரு சென்ட் நிலமும் மக்களுக்கு வேண்டாம், மக்களுடைய நிலமும் உங்களுக்கு ஒரு சென்ட் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டிலே தீர ஆய்வு செய்து ஆவணங்களை பரிசீலித்து நோட்டீஸ் கொடுக்குமாறு வேண்டுகின்றோம். நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.